தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோடய வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10.5 மில்லியன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1 கோடியை வந்து இப்போ தாண்டிடுச்சு இப்போ 1 வருஷமாக. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வியூவர்ஸ் வந்து டோட்டலி பார்த்திங்கன்னா போன ஏப்ரல் மாதம் தான் நான் வந்தேன், வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 13 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டு எல்லாமே 5 நாளே வந்து நான் வந்து 10 லட்சம் வியூவர்ஸ் வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே கிடச்சி 1 மாதம் நான் மானிட்டைஸ்லாம் பண்ணிட்டேன். இதுவரை இந்த 1 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு 1 கோடி வியூவர்ஸ் வந்து தாண்டியிருக்கு. பார்த்திங்கன்னா வாட்சிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 50,000 எனக்கு தாண்டிடுச்சு. பார்த்திங்கன்னா டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் அந்த அளவுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து இருக்காங்க. வந்து எனக்கு 20,000 நான் வரப்போகுது. 7 நாளைக்கு முன்னாலே வந்து எனக்கு வந்து 1 கோடி வந்துடுச்சு. பாருங்கள், எல்லாமே வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா வந்து கண்டிப்பாக வந்து பலன் இருக்கும். கஷ்டப்பட்டு நம்ம வந்து வீடியோ, சில பேர் வந்து 1 வீடியோ 2 வீடியோ போட்டு போயிடுவாங்க, அப்படி கிடையாது. டெய்லி 5 வீடியோ யார் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி நம்ம மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் நான் பண்ணுறேன். அப்படியே தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய மொத்த வியூவர்ஸே பார்த்திங்கன்னா 200-300 தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 10,000, 15,000 இப்படி தான் அது. இப்போவும் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா 4-5 லட்சம் ஆகும். அதுக்கப்புறம் கம்மியானோடனே அதிகரிப்பேன். அப்படிங்கும்போது வியூவர்ஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து டெய்லியாக நமக்கு வந்து 200-300 சப்ஸ்கிரைபர் கிடைக்கும். சீக்கிரமே வந்து நமக்கு நல்ல ஒரு பார்வையாளர்கள் கிடைக்கும், பெரிய சேனலாக வரும். எல்லா சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய சேனல் சின்ன சேனலே கிடையாது. எல்லா சேனலுமே பார்த்திங்கன்னா 0 ஆரம்பித்த போன வருஷம் நான் பார்க்கும்போது வெறும் 13 தான் எனக்கு இருந்தது. நான் கூட 1000 சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்துருக்கேன். அடையங்கப்பா இவ்வளோலாம் நமக்கெலாம் கண்டிப்பாக எந்த காலத்தில் வரப்போகுது அப்படின்னு நினச்சிருக்கேன். 4000 வாட்சர்ஸா அப்படின்ட்டு மலைப்பாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தான் அப்புறம் வந்தது. எதுவுமே வந்து நம்ம நினச்சா கண்டிப்பாக வந்து சாதிச்சிடலாம். ஏன்னா எனக்கு எதுவுமே வந்து நானும் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாது யூடியூப் ஆரம்பிக்கும் போது. அதுக்கப்புறம் தான் நானே வீடியோ எவ்வளோ வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு இப்போ வந்து உங்களுக்கு இந்த அளவு முன்னேறி இருக்கேன். இன்னும் அடுத்த வருஷம் வரும்போது 50,000, 75,000 கிட்ட கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைபர்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு மேலே கூட வரும். கடுமையாக உழைச்சா கண்டிப்பாக பலன் இருக்கும். என்னோடய வீடியோ எல்லாம் பாய ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.